அப்டேட்ஸ்னா அப்படின்னா எஸ்டிஆருடைய 48வது திரைப்படம் தேசிங்கு பெரியசாமியுடைய டைரக்ஷன் ரெடியாக போகுது. இந்த திரைப்படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் ஒரு பீரியாடிக் போர்ஷன் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பீரியாடிக் போர்ஷனில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத அளவுக்கு சிலம்பரசன் அவர்களை பயங்கர டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்ற டாக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஒரு போர்ஷனுக்காக ஒரு ஹீரோயினை சூஸ் பண்ணோம் அப்படின்ற பிளானிங் ப்ராசஸில் தான் இருக்காங்களாம். அந்த லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, தீஷா பட்டானி, அது மட்டும் இல்லாமல் அடுத்து ரஷ்மிகா மந்தனா இருக்காங்களாம், அதுக்கு அடுத்தபடியாக பூஜா ஆக்டே இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஃபைனலைஸ் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக ஜெயம் ரவி, அவருடைய அடுத்த பேன் இண்டியா படத்தை யார் பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேல்ஸ் இன்டர்நேஷ்னல்ஸ் தான். அவங்க தான் அடுத்து அவருடைய பேன் இண்டியா படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களா. இந்த திரைப்படத்துடைய டேரக்டர் யார் அப்படின்றது தெரியல, பட் இந்த திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டராக ஏஆர் ரகுமான் சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சியான் விக்ரம் அவர்கள், அவர் இப்போ தங்கலான் அப்படின்ற படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கார். அடுத்து அவர் யாருடைய கைகோர்க்க போகிறார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் அவர்களோட கைகோர்க்க போகிறாராம். ஏற்கனவே மாரி செல்வராஜ் அவர்கள் சியான் விக்ரமுடைய பையன் துருவிக்ரம்னு வச்சு ஒரு படத்தை பிளான் பண்ணி இருந்தார். அந்த படத்தை தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறமா சியான் விக்ரத்துடைய படத்தில் ஜாயின் பண்ண போகிறாங்களா, இல்லை துருவிக்ரம் அண்ட் சியான் விக்ரம் ரெண்டு பேருமே சேர்ந்து அதே படத்தில் நடிக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக ஜீவா, சமீப காலங்களில் அவருடைய படங்கள் சரியாக போகலனாலும் அடுத்து அவரும் ஒரு பேன் இண்டியா படத்துக்காக ரெடி ஆகிட்டார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, பா விஜய் அவர்கள். இந்த திரைப்படத்துடைய மியூசிக் யுவன் சங்கர் ராஜா, இந்த திரைப்படத்துடைய ஹீரோயினா ராஷி கண்ணாவை பிளான் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஆக்ஷன் வில்லனாக யார் வரப்போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் வரப்போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக லியோ டீம், கடைசியாக அவங்க காஷ்மீர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இஃபான் அவர்கள் அந்த டீமை போய் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இஃபான் அவர்கள் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியான சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்க போகுது அப்படின்ற மாதிரி டாக்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் கண்டிப்பாக இந்த படத்தில் இஃபான் நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக பொன்னியின் செல்வன், இந்த திரைப்படத்துடைய ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பயங்கரமாக இருக்குது. பிவிஆருடைய விஆர் மாலில் நீங்கள் எல்லாருமே பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராய் ஒரு சேரை பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாக திரும்பி நிற்பாங்க. அது என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அந்த சோழ வம்சத்தில் இருக்க ராஜாவுடைய அரியணை, அந்த அரியணை செட்டப்பை அப்படியே இந்த பிவிஆர் மால்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. யார் யாரெல்லாம் பிவிஆர் விஆர் மால் போகிறீங்களோ நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு சேரில் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொப்பன சுந்தரி, இந்த திரைப்படத்துடைய அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14, ஒரு ரொம்ப அழகான ஒரு போஸ்டரோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக அபர்ணா பாலமுரளி, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவங்க ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க சார் கூட. அந்த ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் எதுக்காக கொச்சிக்கு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, கொச்சியில் ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸை நெல்சன் திலீப் குமார் அவர்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காராம். இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஏப்ரல் 1 வீக்லேயே முடிய போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக கேப்டன் மில்லர், இந்த திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷனை தான் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. தனுஷ் அவர்கள் அண்ட் அவருக்கு எதிராக நிறைய வெள்ளக்காரங்க கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். கூடுதலான அப்டேட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா பயங்கரமான கன்ஸ் அண்ட் பாம்ப் பிளாஸ்டெல்லாம் இந்த ஒரு சீக்வன்ஸாக பிளான் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசை அப்படின்னா, நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.